பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான குறியீடுகள் ஒன்றாக மக்கள் நல்வாழ்வு விளங்கி வர்றது மட்டும் இல்லை, தனி நபருக்கான சிகிச்சை செலவுகள் குறைவாக இருப்பதும் நம் மாநிலத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய சிறப்பினை வெளிப்படுத்துகிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் 5/8/2021 அன்று மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் விரிவாக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழே இதுவரை 1,51,661 பயனாளிகளுக்கு முதன்முறை சேவைகளும், 3,04,781 நபர்களுக்கு தொடர் சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டிற்கே முன்னோடியான இந்த திட்டத்தை புகழ்ந்து உலக சுகாதார அமைப்பே தனது வலைதளத்தில் ஒரு பாராட்டு கட்டுரையை வெளியிட்டிருக்கு. அதாவது பயனாளிகளுக்கு அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வர தேவையில்லாத வகையில் மருத்துவ பணியாளர்கள் பரிசோதனை மேற்கொள்வது, நோய் கண்டறிவது, சிகிச்சை தருவது, மருந்துகளை தருவது பற்றி மிக சிறப்பான கட்டுரை எழுதியிருக்கு. அதை தயவு செஞ்சு குறை சொல்லுகிற அவர் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதிலும் பெண் மருத்துவ பணியாளர்கள் எப்படி இந்த திட்டத்தின் முதுகெலும்பாக செயல்படுகிறார்கள் என்பது பற்றியும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. உலக அமைப்பே பாராட்டுகிற வகையில் நாம் அந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை இன்றைக்கு அனைவரும் போற்றுகிறார்கள். நான் அண்மையில் ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக சென்றேன். அதை கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எப்படி விமர்சித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலீட்டு ஈர்க்க போல முதலீடு செய்ய போயிருக்கேன், அது அவங்க புத்தி. ஆனால் அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வரும், எனவே அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பலை. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தின் கீழ் சாலை விபத்துக்குள்ளானவர்கள் எந்த மாநிலத்தவர்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, எந்த மாநிலத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் 48 மணி நேரத்திற்குள்ள அறுவை சிகிச்சையை இலவசமாக செய்யப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குன்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான். 18/12/2021 முதல் 31/5/2023 வரை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 1,65,355 பேர். இந்த திட்டத்தின் கீழ் 145 கோடி 27 லட்சம் ரூபாய் செலவில் சிகிச்சை பெற்று இன்னுயிர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய துறையினுடைய அமைச்சர் மாசு அவர்கள் சொன்னது போல சென்னையில் கிண்டி பகுதியில் கலைஞர் 100 ஆண்டு விழாவை ஒட்டி 100 ஆண்டு நினைவு பன்னோக்கு மருத்துவமனை மிக பிரம்மாண்டமான வகையில் கட்டப்பட்டிருக்கு. அது வருகிற 15ஆம் தேதி அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறையானது மாரத்தான் ஓட்டம் போல இன்றைக்கு அது மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. கொரோனா அலையையும் எதிர்கொண்டு மக்களையும் காத்து மாநிலத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பையும் இன்றைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். இதற்கு காரணமான நம்முடைய மாரத்தான் மாசு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும், அத்தோடு அவருக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் பணியாளர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். இந்த வரிசையில்தான் இன்னொரு மகத்தான திட்டமாக நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் திறக்கப்பட இருக்கின்றன. இது தொடர்பான முறையான அறிவிப்பை கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிறுவனங்கள் அமைந்திருப்பதைப் போல நகர்ப்புறங்களிலும் நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் அமைக்க இருக்கிறோம் என்று சட்டமன்றத்தில் நான் 110 விதியின் கீழ் அதை அறிவித்தேன். 708 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களை 177 கோடி ரூபாயில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைத்திட உத்தரவிட்டேன். கடந்த 1/4/2022 அன்று மாண்புமிகு டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அழைப்பிற்கிணங்க
அங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களை இயங்கி வரக்கூடிய முஹல்லா கிளினிக் எனப்படும் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை போய் நான் பார்வையிட்டேன். நம்முடைய துறையினுடைய அமைச்சர் வந்தார்கள், அதிகாரிகள் வந்தார்கள். அப்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் கிராமப்புற சுகாதார நிலையங்கள் கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கிறோம், அதனை நகர்ப்புறங்களுக்கு விரிவாக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் அப்போவே திட்டமிட்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை உட்கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கான அனுமதி 2021-22 593 மையங்களும், 2022-23 115 மையங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கான கட்டடப் பணிகள் முடிவடைய நிலையில் உள்ளன. இதில் 500 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் இன்றைய நாள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு 125 கோடி ரூபாய். இந்த மையங்களை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 172 வகை முக்கியமான மருந்துகளும், 64 வகை அவசியமான ஆய்வக சேவைகளும் ஆண்டு முழுவதும் தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் என்பது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டமாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் மூலம் நகர்ப்புற மக்களுக்கு, குறிப்பாக குடிசைவாழ் மக்கள் மற்றும் நலிந்த மக்கள் தரமான முறையில் அந்த சிகிச்சையை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களின் துணை மையங்களாக செயல்படும். அனைத்து ஆரம்ப சுகாதார சேவைகளையும் மக்கள் எந்தவித பொருட்செலவின்றி அவர்களின் வசிப்பிடத்திற்கே பக்கத்திலே எளிதில் தடையின்றி பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பதைப் போல மக்களது உடல்நலத்தில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. அந்த உடல்நலத்தை பேணி பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது. அதனால் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை ஏராளமாக அமல்படுத்துகிறோம். நல்வாழ்வு திட்டங்களுக்காக முக்கியத்துவம் தருகிறோம். மருத்துவம் நவீனமயமாக வேண்டும். புதிய நோய்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக நமது மருத்துவர்கள் செயல்பட வேண்டும். மருத்துவ ஆராய்ச்சிகள் நிறைய நடக்க வேண்டும். மருத்துவர்கள் மட்டுமல்ல, மருத்துவ வல்லுநர்களையும் உருவாக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்படி ஏழை எளியவரின் நம்பிக்கையாக இருக்கிறதோ அதே போலவே நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் செயல்பட வேண்டும். இன்று 500 மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிக் கொண்டே வரும் என்பது சந்தேகமில்லை. வாழ்விடத்திற்கு அருகிலேயே பள்ளிகள் இருப்பதைப் போல அதன் அருகிலேயே மருத்துவமனைகளில் நிரந்தர மருத்துவ மையங்கள் என்ற சூழலை நிச்சயமாக விரைவில் உருவாக்குவோம். அதை மக்களும் நல்ல வகையிலே பயன்படுத்தி அதை சிறப்பித்து தர வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் கேட்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களையும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த துறையினுடைய அதிகாரி அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்.நாடு தொலைக்காட்சியுடன்.